இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கோயில பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கோயில் எல்கில் முருகன் கோயில். ஊட்டி பஸ் நிலையத்தில் இருந்து பார்த்தால் எதிரே தெரியும் மலைப்பகுதி தான் எல்கில். மிகவும் அமைதியான சூழலில் அமைந்துள்ள இந்த இடத்திற்கு செல்லும் போது முதலில் பாத விநாயகர் காட்சி தருகிறார். விநாயகரை தரிசித்து விட்டு சற்று மேல் நோக்கி வலதுபுறம் திரும்பி சில அடி தூரம் நடந்து சென்றால் ஜலகண்டேஸ்வரி அம்மன் சன்னதி இருக்கிறது. அங்கு அம்மன் தாமரை மலரில் நான்கு கரங்களுடன் அருள் பாலித்து வருகிறார். அருகில் விநாயகர் உள்ளார். அதற்கு முன்புறம் கொற்றவையான துர்க்கையம்மன் சன்னதியும் அங்கு மகுடனை வென்ற அம்பிகையின் தோற்றம் அழகூர வடிவமைக்கப்பட்டுள்ளது. சுவாமி சன்னதிக்கு கீழே ஜலகேந்தேஸ்வரர் லிங்க வடிவமாக காட்சி அளிக்கிறார். முருகப்பெருமான் அங்கிருந்து சற்று மேல் நோக்கி நடந்து சென்ற தனி கோயில் கொண்டு பால தண்டாயுத பாணி வீற்றி இருக்கிறார். பழனி முருகப்பெருமான் போல காட்சி அளிக்கிறார். அடுத்து நம்ம பார்க்க போற கோயில் அருள்மிகு சந்தக்கடை மாரியம்மன் கோயில். இச்சசக்தி, கிரியசக்தி, ஞானசக்தி ஆகிய மூணு வகையான சக்திகளை பக்தர்களுக்கு வழங்க மாரி, காளி, காட்டேரி அம்மன்கள் முப்பெரும் தேவிகளாக ஒரே தலத்தில் வீற்றியிருக்கும் மரிய தலம். இத்தலத்தில் உள்ள காளி உக்கிரமாக அல்லாது சாந்தமாக வீற்றியிருப்பது அதிசயம். இங்குள்ள காட்டேரியம்மன் சன்னதியில் மந்திரித்த முடிக்கயிறு கட்டுவதால் தோஷம், பிணி, பில்லி, சூனியம், செய்வினை ஆகியவற்றில் இருந்து நிவாரணம் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற கோயில் அருள்மிகு ஹைத்தையம்மன் நாகராஜர் கோயில். மாணிகாடா மகாசக்தி என்று பெருமையுடன் அழைக்கப்படும் மிக சிறப்பு வாய்ந்த கோயில். அனைத்து மாநிலங்களிலும் இருந்து வந்து வழிபடும் மிக முக்கியமான கோயில். ராமர் அயோத்திக்கு திரும்பி போகும்போது இந்த மஞ்சக்கப்பை மாணிகாடா வழியாக சென்றதாக ஐதீகம். இங்குள்ள ராமர் பாதம் மிக புனிதமான பக்தர்களால் வணங்கப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போற கோயில் பொக்காபுரம் மாரியம்மன் கோயில். இயற்கை எழில் கொஞ்சம் நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் அமைந்துள்ளது. நூற்றாண்டு பழமை வாய்ந்த பொக்காபுரம் மாரியம்மன் திருக்கோயில். பழங்குடிகள் மற்றும் படுகர் இன மக்களால் போற்றி வணங்கப்படும் பொக்காபுரம் மாரியம்மனை தரிசிக்க கர்நாடகா, கேரளா ஆகிய மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். பழமை மாறாமல் பாரம்பரிய முறைப்படி ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறும் தேர் திருவிழாவில் பங்கேற்க பக்தர்கள் கூட்டம் அலைமோதுவது வழக்கம். இக்கோயில் நீலகிரி மசினகுடி அருகே உள்ளது. அடுத்து நம்ம பார்க்க போற கோயில் ஊட்டி காந்தல் காசி விஸ்வநாதர் கோயில். உதக மண்டலத்தில் அமைந்த பழமையான சிவாலயம். நர்மதை கரையில் கிடைத்த பானலிங்கம் கொண்ட ஆலயம். யோக தட்சிணாமூர்த்தி வீற்றியிருக்கும் திருத்தலம். ஆறு சித்தர்களின் நினைவாலயம் கொண்ட கோயில். காந்தியடிகள் வியந்து போற்றிய மடம் என பல்வேறு பெருமைகளை கொண்டதாக விளங்குகிறது ஊட்டி காந்தால் விஸ்வநாத திருக்கோயில். இந்த கோயில் நீலகிரி மாவட்டம் உதக மண்டலத்தில் உள்ள போர்ட் ஹவுஸ் எனப்படும் படகு குளம் இடத்திற்கு மிக அருகில் உள்ளது. காந்தால் என்ற பகுதி இங்குதான் இந்த ஆலயம் இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போற கோயில் அண்ணாமலை தண்டாயுதபாணி கோயில். பசிப்பிணி தீர்க்கும் கோயில். அமைதியை தேடி பலர் இமயமலைக்கு செல்வார்கள். ஆனால் நம் தமிழ்நாட்டிலேயே அதற்கு இணையான ஒரு புனிதமான இடம் உள்ளது. அதுதான் நீலகிரி மாவட்டம் மஞ்சூரில் உள்ள அண்ணாமலை தண்டாயுதபாணி கோயில். மஞ்சூர் கீழ் குந்தவை அடுத்துள்ள அண்ணாமலை முருகன் கோயிலுக்கு செல்லும் வழியில் நம்மை வரவேற்கும் வகையில் அலங்கார வளைவுகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த கோயில் பல சித்தர்கள் உலாவும் இடம் என்பது தியானிக்கும் பொழுதும் ஈசனை பூஜிக்கும் பொழுதும் உணர முடிந்தது. ஊட்டி செல்பவர்கள் இந்த ஈசனை தரிசித்து இவரின் அருளை பெறுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போற கோயில் ஊட்டி சிவன் கோயில். ஊட்டியிலிருந்து குன்னூருக்கு செல்லும் பொழுது உங்கள் கைக்கு வலது பக்கம் உங்களை ஒரு பிரம்மாண்டமான சிவலிங்கம் வரவேற்கும். ஊட்டியில் இருந்து குன்னூர் போகும் பாதையில் 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சிவன் கோயில் இது. இந்த கோயில் கட்டப்பட்டு 28 ஆண்டுகள் தான் ஆகிறது. இங்கே சகஸ்ர லிங்கமே மூலவர், அதாவது 1000 சிவலிங்கங்கள் ஒன்றாக சேர்ந்தது ஒரு சகஸ்ர லிங்கம். பல பழமையான கோயில்களில் சுற்று பிரகாரத்தில் ஒரு சந்நிதியாக இருக்கும் சகஸ்ர லிங்கம் இங்கே மூலவராக இருப்பது. இந்த மூலவருக்கு நித்தியப்படி பூஜைகள் நடப்பது மிக மிக சிறப்பான ஒன்று. இந்த கோயில் பல சித்தர்கள் உலாவும் இடம் என்பது தியானிக்கும் பொழுதும் ஈசனை பூஜிக்கும் பொழுதும் உணர முடிந்தது. ஊட்டி செல்பவர்கள் இந்த ஈசனை தரிசித்து இவரின் அருளை பெறுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போற கோயில் வாசு பூஜ்ய சுவாமி சுவேதாம்பர் ஜெயின் கோயில். இது இந்தியா முழுவதும் உள்ள ஜெயின்களுக்கும் மிகவும் புகழ்பெற்ற கோயிலாகும் மற்றும் ஊட்டியில் மிகவும் புகழ்பெற்ற தர்மசாலாவாக கருதப்படுகிறது. முழு
முழுக்க முழுக்க பளிங்கு கல்லால் ஆன அழகான செதுக்கப்பட்ட முகப்பு உங்களை கோயிலுக்குள் வரவேற்கிறது. இந்த கோயில் உள் அமைதி மற்றும் அமைதியை அடைவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோயில் அப்பர் பஜார் ஊட்டியில் உள்ளது. அடுத்து நம்ம பார்க்க போகிற கோயில் முனீஸ்வரர் கோயில் ஊட்டி. சிவபெருமானின் மற்றொரு வடிவமாக கருதப்படும் முனீஸ்வரரை கண்ணியப்படுத்துவதற்காக இந்த கோயில் கட்டப்பட்டுள்ளது. ஊட்டியில் உள்ள பாம்பே கோட்டை பகுதியில் அமைந்துள்ள இது தங்கள் மனதையும் மனசாட்சியும் தெளிவுபடுத்த விரும்பும் சுற்றுலா பயணிகளால் வருகை தருகிறது. அதன் வடிவமைப்பு திராவிட பாணியில் பிரதான நுழைவாயிலுக்குள் மேலே ஒரு பிரமிடு அல்லது கோபுரத்தை கொண்டுள்ளது. மகா சிவராத்திரி விழா இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஊட்டி பேருந்து நிலையம் அருகில் உள்ளது. அடுத்து நம்ம பார்க்க போற கோயில் குன்னூர் தந்தி மாரியம்மன் கோயில். இங்கு அம்பாள் ஊஞ்சலாடியதாக கூறப்படும் மரம் இப்பொழுதும் இருக்கிறது. அம்மனுக்கு பூஜை நடக்கும் போது தந்தி கம்பத்திற்கும் கற்பூர தீபாராதனை காட்டப்படுகிறது. பிரகாரத்தில் முருகன், காத்தாயி அம்மன், கருமாரி அம்மன், காமாட்சி அம்மன், வனபத்ரகாளி, வனதுர்க்கை ஆகியோர் அருள் புரிகின்றனர். வேண்டிக் கொண்டவை நிறைவேறிட அம்பாளுக்கு அவள் தேங்காய்பூ, சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் படைத்து புடவை சாத்தியும் பூக்குண்டம் இறங்கியும் பால் குடம் அக்னி சட்டி எடுத்தும் தந்தி கம்பத்திற்கு தண்ணீர் ஊற்றியும் அன்னதானம் செய்தும் நேர்த்திக் கடனை நிறைவேற்றி வருகின்றனர் பக்தர்கள். நீலகிரி மாவட்டத்தில் இன்னும் பல கோயில்கள் உள்ளன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்களா? யார் யார் என்ன கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.